Hey guys, best of luck ungala vara vaikiren. This is Sudhakar Randy. Inige namba paaka poradhu pathinga recenta vanda the Hollywood lin Tamil dub la vanda padangal da paaka porom. Yegapatta padangal vandirukku. Adha kalike kulike ungulukaga oru anju padatha eduthirundiruken. Vaanga video ku la pogalam. This la anjada paaka pora movie pathinga Eliminators. 2016 ல வந்த நல்ல ஒரு ஆக்சன் நல்ல சூப்பரான ஒரு படம் சொல்லுவேன். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 5.5 கொடுத்திருக்காங்க. டென்னுக்கு ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவரோட சின்ன குழந்தையான ஒரு டாட்டர் ஒரு சின்ன வயசு ஒரு 8 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நைட்ல வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பேர் ஒரு கொள்ளடிக்கிறவங்க வந்து மூணு பேர் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க மூணு பேர் வந்து அவங்க குழந்தைய சாவளிக்கு ட்ரை பண்ணும்போது இவர் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு அவங்க மூணு பேரையும் போத்தள்ளிடுறாரு. போத்தள்ள பிறகு அவருக்கு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பிரச்சனை வரும். அதெல்லாம் என்னங்கிறது நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற லெவல் ஆக்ஷன் பேக்கேஜாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். செம படம், சூப்பரான படம். அப்புறம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அவரை கொள்றதுக்காக ஒரு அசைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆளை. ஸோ இந்த மாதிரி செமையாக கொண்டு போயிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும் சூப்பரான படம்னு சொல்லுவேன். நம்ம டபிள்யூபிஇ தான் ஸ்டூடியோ தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வேற லெவலில் எடுத்துருக்காங்க. சூப்பரான படம் தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாலாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் எலைட். 2012 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை கொல்றதுக்காக அவரோட வில்லனோட ஆளுங்க வந்து அவனை கொண்டுடு அவங்க அப்பா அம்மா கொண்டுட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டு வாங்க அப்படி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா கொண்டுட்டு அவளை கொண்டுட்டு வந்து அவளுக்கு ட்ரெயின் கொடு, அதாவது அவளுக்கு எல்லா விதமான ஆக்ஷன் நல்லா ஒரு ஃபைட் பண்ண கற்றுக்கொடு எல்லாமே கற்றுக்கொடுன்னு சொல்லிடுறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த வில்லனும் இவங்க ஆளுங்க தான் எங்கள் அப்பா அம்மா சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நினச்சி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்தாலா இல்லையா, ரிவெஞ்ச் எடுக்க என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்க, எதுக்காக வில்லன் அவங்க அப்பா அம்மாவை கொல்லணும், அதுக்கப்புறம் என்னாச்சு, இவளுக்கு எதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் படமான இந்த படத்தை பாருங்கள். தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜ். 2012 வந்த நல்ல ஒரு த்ரில்லர் நல்ல ஒரு டிராமாவான மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க 10. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அவர் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது. சந்தோஷமாக இருக்கும்போது அவர் ஒரு சின்ன ஒரு வீடு கூட வச்சுக்கிறாரு, அதாவது ஒரு பொண்ணு வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு கூட ஒரு காரில் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடென்ட்டில் அந்த சின்ன வீடு அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுது. அதுக்கு போய் இந்த பொண்ணுக்கும் அதாவது இவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சாக்கா இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன், எல்லாம் வந்து அவமானம்லாம் வரும், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை வரும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இவருக்கு இருக்கிற பிஸ்னஸ் அதாவது கனெக்ஷன் வந்து எப்படி வந்து தவக்குறாரு, அதுக்காக என்னென்ன முயற்சிகள் அவர் பண்ணார், அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா கதவே கொண்டு போயிருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம் தான். தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஏ ஹீரோ. 2021 வந்த நல்ல ஒரு ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க 10. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மணி லாண்டரி பண்ணி ஒரு ஜெயிலுக்கு போய் ஜெயிலேருந்து ஒரு டிசிப்ளினை பார்த்து ஒரு ரெண்டு நாள் வெளியே விடுறாங்க. ரெண்டு நாள் வெளியே விட்ட பிறகு அவருக்கு தங்க ஒரு பேக் ஒரு கிடைக்குது. அந்த பேக் கெடைச்ச பிறகு அந்த ரெண்டு நாள் அவர் என்ன பண்ணார் அந்த பேக் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு கதவை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு சொல்லலாம். நல்லா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் இந்த படம். ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். தமிழ் டபுள் இருக்கு, வேற லெவலில் இருக்கு படம். இதெல்லாம் அதாவது ஸ்லோவாக போகும், பட் இருந்தாலும் சூப்பராக நல்ல நேச்சுரலாக நார்மலாக எடுத்துருப்பாங்க. அந்த படம் சூப்பராக இருக்கும். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா டாப் கன் மேவரிக். 2022 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.7 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்துல மெயின் கேரக்டர் வந்து நம்ம டாம் குரூஸ் தான் நடிச்சிருப்பாரு சொல்லலாம். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1986 டாப் கன்ங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அதே படம் தான், அந்த படத்தோட சீக்வன்ஸ் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த படம் முடிகிறப்போ இந்த படத்தை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது பார்ட் 1, இது பார்ட் 2 அப்படிதான் கொண்டு வந்திருப்பாங்க. 37 வருஷத்துக்கு பிறகு அப்படி காட்டுறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஹீரோன டாம் குரூஸுக்கு வந்து ஒரு ஜெட்டு மாதிரி ஒரு ஜெட்டை வந்து நீ ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி ட்ரெயின் கொடுக்குறத கொடுத்துருப்பாங்க. இவர் ட்ரெயின் பண்ணுறன்னு பேரில் இவர் எடுத்துகிட்டு போய் ஒரு மலையில் போய் சொருகி விட்டுருவார். அது மட்டும் இல்லாமல் லிமிட்
லிமிட்டுக்கு தாண்டி வேறு ஓட்டியிருப்பார். அது லிமிட்னு இருக்கும், அந்த லிமிட்டை தாண்டி ஓட்டி அது சொருகி அங்கேருந்து ஒரு தப்பிச்சு வேறு வந்துடுறாரு. வந்த பிறகு நீ எதுவுமே ஓட்ட வேண்டாம், ஒரு 10 பேரை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம், அந்த 10 பேரை ட்ரெயின் பண்ணால் மட்டும் போதும் அப்படி சொல்லிடுறாங்க. அந்த 10 பேர் எதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, யுரேனியம் பார்டரில் வந்து ஏகப்பட்ட யுரேனியம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவர் எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு அவரை, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம். ஆனால் இந்த படத்தை பாருங்கள், நம்ம டாம் குரூஸ் வேறு லெவலில் நடிச்சிருப்பார். ஒரு சூப்பரான படம், தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுதான் காய்ஸ், மொத்தம் 5 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 5 படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. புது புது படங்கள் அவங்க பார்க்காம இருக்கலாம், ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதே அன்போட கோரிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.